கடவுளர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை. ஆகமி கிரகம் என்ன செய்யும்? முதல்ல ஆகமி கிரகம்னா என்ன அப்படின்னு நேயர்கள் தெரிஞ்சுக்கங்க. சார், நமக்கு இப்போ 9 பிளானட் இருக்குது. இந்த 9 பிளானெட்டில் நமக்கு ஒவ்வொரு கிரகமும் சாரம் கொடுத்துருக்கோம். நல்லா கேளுங்க, எந்த கிரகத்தோட சாரத்தில் கிரகம் இல்லையோ, இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் அவருக்குரிய நட்சத்திரம் என்ன? புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம். இந்த குரு பகவான் இந்த 3 நட்சத்திரத்தில், குரு பகவான் இல்லை, ஏனைய 9 கிரகமும் இந்த நட்சத்திரத்தில் நிற்கல அப்படின்னா அவர் ஆகமி கிரகம் சார். அப்போ எந்த ஸ்டார்லையுமே, எந்த கிரகத்தோட ஸ்டார்லையுமே ஒரு கிரகம் நிற்கல அப்படின்னா அந்த கிரகம் ஆகமி கிரகம். முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்து எந்த கிரகத்து சார்லையுமே கிரகம் இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறீங்க. அப்போ அதான் ஆகமி கிரகம். இப்போ ஒருத்தருக்கு 4 கிரகம் ஆகமி கிரகமாக வருது சார், இதை எப்படி எடுக்கணும்னா அந்த 4 கிரகத்தில் ஹையஸ்ட் டிகிரி எது, லோயஸ்ட் டிகிரி எதுன்னு பார்க்கணும். ஆகமி கிரகம் எடுத்துட்டீங்க, அந்த ஆகமி கிரகத்திலேயே ஹையஸ்டில் யார் இருக்கா, லோயஸ்ட் டிகிரியில் யார் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ லோயஸ்ட் டிகிரியில் இருக்கிறது அந்த காரகத்துவங்கள் நம்மளுக்கு செயல்படாமல் போய்கிட்டே இருக்கும். ஹையஸ்ட் டிகிரியில் எடுத்தது அதை வழிபாடு பண்ணால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்போ ஆகமி கிரகத்தோட பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஆகமி கிரகம் யார், அவர் என்ன டிகிரியில் இருக்கிறாரு, ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கிறாருன்னு பார்த்துட்டீங்க. இப்போ அந்த கிரகத்தோட வழிபாடு, ஒருத்தர் பங்குனி மாதத்தில் பிறந்திருக்கிறார் சார், அவருக்கு வந்து புதன் வந்து அங்கே இருக்குது, அங்கே அவர் ஆகமி கிரகமாக வர்றாரு. அப்போ பங்குனினா என்னது? நீர் ராசி, காலபுருஷனுக்கு 12 இடம், புதன் வந்து ஆகமி கிரகமாக வருது. அப்போ மலைமேல இருக்கிற பெருமாள், அதுக்கப்புறம் படுத்திருக்கிற பெருமாள். ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு 12 இடம் வருது, அயன பயன சோகஸ்தானம். எதுக்கு மலை அப்படின்னா இதே நபருக்கு செவ்வாய் லோயஸ்ட் டிகிரியாக வர்றாரு. அப்போ லோயஸ்ட் டிகிரியும் பலப்படுத்தணும், ஹையஸ்ட் டிகிரியும் வணங்கணும். அப்போ லோயஸ்ட் டிகிரிக்கு மலை, செவ்வாயினா மலை, மலை மேலே ஏறி போகிறாரு. உதாரணத்துக்கு திருநீர்மலை எடுத்துக்கலாம் சார், திருநீர்மலையில் மலையில் தான் பெருமாள் இருக்கிறாரு. அவருக்கு புதன் வந்து ஆகமி அப்படின்னா அங்கே போய் இந்த ஆகமி கிரகத்துக்குண்டான வழிபாடு புதன்கிழமை புதன் உரையில் செய்யும் போது அவருடைய ஆகமி கிரகம் அவருடைய அபிலாசைகளை பூரா நிறைவேற்றி வைக்கும். அப்போ புதன்னா என்ன? கணக்கு, ஃபோன், தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், பிஸ்னஸ்ஸு. எனி பிஸ்னஸ் வேணால் ஒருத்தர் கால்குலேஷன் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா புதனுடைய தயவு இங்கே வேணும். அப்போது உங்களுக்கு ஆகமி கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம்னு நல்லா டிசைட் பண்ணுங்கள். அது அந்த ஆகமி கிரகத்தில் மெஜாரிட்டியில் எது ஹையஸ்ட் டிகிரியில் இருக்குது, எது லோயஸ்ட் டிகிரின்னு பாருங்கள். இதுக்கு முறையான வழிபாடு எடுக்கும் போது ஆகமி கிரகத்தால் நமக்கு கெடுதல் நடக்காது. அப்போ ஆகமி கிரகத்தாலேயும் நமக்கு நன்மை உண்டு. இதை ஒரு திருப்பு செஞ்சால் போகிறது சார், தொடர்ந்து வழிபாடு பண்ணணும். அந்த ஆகமி கிரகத்தை வழிபாடு பண்ண உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருப்பீங்க. மற்ற நார்மல் கிரகங்களை விட ஆகமி கிரகம் நன்மை செய்யும். ஆனால் அதை கண்டுபிடிச்சி வழிபாடு போடுறது தான் உங்கள் திறமை. அதை கரெக்டாக செயல்படுத்துங்க சார். இவ்வளோதான். இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.